அனைவருக்கும் வணக்கம். சீமானுக்காக சண்டை போட்ட காளியம்மாள் இது குறித்து இந்த காணொளியில் காணலாம். தற்போது நேரலையில் 2026 பலமுனை போட்டியால் பலனடையப் போவது யார் என்ற விவாதம் புதிய தலைமுறையில் நடந்து வருகிறது. அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக ஆளுர் ஷானவாஸ் கலந்து கொண்டுள்ளார். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக காளியம்மாள் கலந்து கொண்டுள்ளார். இதில் ஷானவாஸ் சீமானின் பழைய பேச்சை சொல்லி மக்களிடம் கைத்தட்டல் வாங்க நினைத்தார். இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று கூறியவர்தானே உங்கள் சீமான் என்று கூறினார். உடனே மைக்கை வாங்கிய காளியம்மாள், அப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரசும் செய்த துரோகத்தால்தான் நாங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்தோம். ஆனால் ஈழத்துக்கு ஆதரவு என்று சொல்லிவிட்டு துரோகம் செய்த திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி வைத்த உங்களைப் போல் நாங்கள் இல்லை என்று காளியம்மாள் கூறியதும் அரங்கமே அதிர்ந்தது. இதுதான் சீமான் வளர்ப்பு. காளியம்மாள் வேற கட்சிக்கு செல்லப் போகிறார் என்று புரளிகள் வந்த நிலையில் சீமானை ஒருவர் அவதூறு பேசும்போது ஓடி வந்து பதிலடி தந்ததிலிருந்து தெரிகிறது. சீமான் மீது காளியம்மாள் வைத்திருக்கும் மரியாதையும் பாசமும் எங்களைப் போன்ற தமிழ் தேசிய பிள்ளைகளை உங்களைப் போன்ற திராவிட கூட்டங்கள் என்ன செய்தாலும் பிரிக்க முடியாது. இது குறித்து உங்கள் கருத்து என்ன என்பதை கமெண்டில் தெரிவியுங்கள்.